வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் நம்பிக்கை கண்ணன். ஜோசியம் என்றால் என்ன? ஜோசியம் பார்க்கலாமா வேண்டாமா? மன உறுதி இருந்தால் ஜோசியத்தை வெல்ல முடியுமா? இது போன்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம பதிலை பார்க்கலாங்க. முதல்ல ஜோசியம் என்றால் என்ன? நம்முடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வது அல்லது கணிப்பது, அதுதான் ஜோசியம். உதாரணத்துக்கு, எனக்கு எப்போ திருமணம் நடக்கும், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், ஒரு தொழில் தொடங்கலாமா, தொடங்குவதாக இருந்தால் எப்போது தொடங்கலாம், ஒருவேளை அதில் ஏதாவது தடை இருந்தால் அது என்ன பரிகாரம், இது போன்ற விஷயங்களை நாம் ஜோசியம் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஜோசியத்தில் பல வகைகள் இருக்குது. முதலாவது, கிரகங்கள் அதோட நகர்வுகளை வைத்து நம்முடைய எதிர்காலத்தை கணிப்பது. இன்னொரு வகை என்ன அப்படின்னா, நாடி ஜோசியம். நம்முடைய கைரேகையை பார்த்து நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் பல வகைகள் இருக்குங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் நாம் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. இரண்டு காரணங்கள் இருக்குங்க. முதலாவது, நாம் நினச்ச மாதிரியே நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒன்று காரணம். ரெண்டாவது, தோல்வி பயம். தோல்வி அடைஞ்சிருவோமோ, மற்றவங்க நம்மளை அவமானமாக பேசுவாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ, விமர்சனம் செஞ்சுருவாங்களோ அப்படின்ற பயம், அப்படின்ற கவலை. அடிப்படையாக இந்த இரண்டு காரணங்கள்னால தான் எல்லாருமே ஜோசியம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய மன உறுதி ஜோசியத்தை நிச்சயமாக வெல்ல முடியும். முதலாவது, நினைச்சது நடக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. நம்முடைய வாழ்க்கை நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும், அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை. ஆனால் ஒரு உண்மையை நாம் எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நினைச்ச எல்லாமே கண்டிப்பாக நடக்காது. ஒரு 50-50 சான்ஸ் தான். 50% நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு, 50% நடக்காமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு. அது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. நினச்சது நடக்கணுன்ற ஆசை இருக்கும் போதே நடக்காமல் போவதற்கும் 50% வாய்ப்பு உண்டு அப்படின்றதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மன உறுதி, மனப்பக்குவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி பண்ணால் இந்த விஷயத்தை நம்ம எதிர்கொள்ள முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, தோல்வி பயம். எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயம். நிறைய பேர் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே மாட்டாங்க, ஏன்னா தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படின்ற பயம். சரி, ஜோசியம் பார்ப்போம், அதில் பார்த்துட்டா நமக்கு திட்டவட்டமாக சொல்லிடுவாங்கள்ல, எப்போ இதை செஞ்சால் வெற்றி அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதனால் நம்ம ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்ற மனநிலை வருகின்றது. ஆனால் தோல்வி பயத்தை நம்ம எதிர்கொள்ள கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஜோசியம் பார்க்கவே வேண்டாம்ல. தோல்வி பயத்தை எப்படி எதிர்கொள்கிறது? நம்முடைய செயலை செய்கிறோம்ல, அதுதான் நம்முடைய கடமை. அதை ஒரு முழு ஆர்வத்தோட, முழு கவனத்தோட செய்வது தான் வெற்றி. முடிவு வெற்றியாக இருந்தால் அது கூடுதல் வெற்றி, கூடுதல் போனஸ். முடிவு தோல்வியாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா நம்ம செயலை செய்யும் போதே ஒரு மகிழ்ச்சியாக செய்கிறோம், ஆனந்தமாக செய்கிறோம், ஒரு வெற்றி பெற்ற மனநிலையோடு செய்கின்றோம், ஒரு அனுபவத்தை நாம் கற்கின்றோம். மீண்டும் அதே செயலை திரும்ப செய்யணும்னா நம்மளால் செய்ய முடியும். இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தோல்வி பயம் நம்மை விட்டு நீங்கிவிடும். இந்த இரண்டு விஷயங்கள், நினைத்தது நடக்கணும், தோல்வி பயம், இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னா ஜோசியம் பார்க்க வேண்டும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. நம்முடைய மன உறுதி ஜோசியத்தை நிச்சயமாக வெல்லும். மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கமெண்ட்டு பதிவு பண்ணுற நேரங்க. நீங்கள் ஜோசியம் பார்ப்பீங்களா? பார்ப்பீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் பதிவு பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்குங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.